ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா டெக்னிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டிலையே டேஸ்டியான ப்ளம் கேக் வீட்டில் இருக்க குக்கர்லையே எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ப்ளம் கேக்குக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கருப்பு உலர்ந்த திராட்சை 1 கப், செர்ரி 1 கப், பேரிச்சம்பழம் 1 கப், சாதாரண திராட்சை உலர்ந்த திராட்சை 1 கப், அப்புறம் பாதாம், முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்ந்து 1 கப், டூட்டி ஃப்ரூட்டி 1/2 கப். இந்த கருப்பு திராட்சையில் நீங்கள் விதையெல்லாம் நீக்கிக்கோங்க, இல்லைனா விதை இல்லாதது வாங்கிக்கோங்க. பேரிச்சம்பழமும் அதே மாதிரி விதையை நீக்கிக்கோங்க. இப்போது நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் ஃப்ரூட் ஜூஸில் வந்து ஊற வைக்க போகிறோம். நான் அதுக்காக 2 ஆரஞ்ச் எடுத்திருக்கேன், அதுலேருந்து ஜூஸ் எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். நீங்கள் வந்து கிரேப் ஜூஸ் அல்லது மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் குறைஞ்சது 1-8 மணி நேரமாவது வந்து இந்த ஃப்ரூட் ஜூஸில் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊறணும். அப்போ தான் நல்லா கேக் வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதெல்லாம் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த ஆரஞ்சு ஜூஸை வந்து நான் இதில் வந்து ஊற்றிடுறேன். எனக்கு 1/2 கப் ஆரஞ்சு ஜூஸ் கிடச்சிருக்கு, அதை வந்து இதில் ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு அது மூழ்கிற மாதிரி வந்து நம்ம ஊற்றி 1-8 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நம்ம பவுலில் போட்டாச்சு. ஆரஞ்சு ஜூஸை ஊற்றி அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் அது வந்து நல்லா ஊறியிருக்கும். இப்போ இதை மூடி ஓரமாக வச்சிடலாம். இப்போது கேக் பண்ணுறதுக்கு மற்ற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைதா 1/2 கப், சுகர் 1/2 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் 3 முட்டை ப்ளஸ் உருக்குன வெண்ணெய் வந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாசத்துக்காக 1 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் அடித்து வச்சுக்கணும். இப்போது ப்ளம் கேக் வந்து ப்ரௌன் கலராக தான் இருக்கும். அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சுகரை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் வந்து சுகரை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். சுகரை கேரமலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து நீங்கள் வந்து 1/4 கப் அளவு சுகர் வந்து, 1/4 கப் கூட தேவையில்லை, அதை விட கம்மியாகவே எடுத்து நீங்கள் வந்து பேனில் போட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஆனில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். இப்போ நான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மட்டும் ஓட விட்டுருக்கேன். நீங்கள் பாருங்கள், அந்த சுகரை போட்டு 3 நிமிஷத்துலேயே சிம்லேயே இருந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அது இன்னும் நல்லாவே கொஞ்சம் நமக்கு தேவையான டார்க் ப்ரௌன் கிடைக்கும். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நமக்கு தேவையான ப்ரௌன் கிடைச்சதுக்கப்புறம் 1/4 கப் நல்ல சுடு தண்ணி அதில் ஆட் பண்ணுங்கள். பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கெட்டி கெட்டியாக நின்றுடும். அதனால் நல்ல சுடு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே அது வந்து கரைஞ்சி நமக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். இப்போ பாருங்கள், நான் 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணேன். இப்போ ஓரளவுக்கு கரெக்டான ஸ்டேஜில் நமக்கு வந்து இந்த கேரமலைஸ் பண்ண சிரப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே நீங்கள் செஞ்சு வச்சுருங்க, இது நல்லா ஆறணும். அதே மாதிரி அதை செஞ்சவொடனே நீங்கள் வந்து குக்கரை வந்து இப்போவே அடுப்பில் வச்சு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம அவனை வந்து முன்னாலேயே சூடு பண்ணி வைக்கிற மாதிரி குக்கரையும் வந்து முன்னாலேயே சூடு பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கர் எடுத்து அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உப்பெல்லாம் நல்லா போட்டு எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரேக் வந்து உள்ளே வச்சுருங்க. ஒரு ஸ்டாண்டு உள்ளே வச்சு குக்கரை வச்சு மூடி வச்சுருங்க. அதில் வந்து குக்கரில் விசில் போடக்கூடாது, கேஸ்கட்டும் போடக்கூடாது. இந்த மாதிரி மூடி வச்சு 1-20 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேட்டர் தயாரிக்கிறதுக்கு முதல்ல இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 மிக்சியில் வந்து அடிச்சிடலாம். அது வந்து நமக்கு பவுடர் ஆகாதுங்கிறதுனால 1/2 கப் சுகரை வந்து நான் எடுத்து அதோட போட்டு அடிக்கிறேன். இப்போ நமக்கு நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா ஊறி நமக்கு தேவையான பதத்தில் ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 3 முட்டை சேர்த்துட்டு 1/4 கப் வெண்ணெயை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ மிக்சி ஜாரில் அடித்து வச்சோம் இல்லையா, அந்த சுகர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த பவுடரை வந்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் நமக்கு 1 கப் சுகர் மீதம் இருக்கும், 1/2 கப் நம்ம அதில் எடுத்து போட்டுட்டோம். மிச்சம் இருக்க 1 கப் சுகரையும் இதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முட்டை, வெண்ணெய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் மைதா,
பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது மூணையும் வந்து அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். மைதா ஆட் பண்ண பிறகு ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதனால் கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது கேரமலைஸ் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த சுகரை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு அந்த இனிப்பு வந்து அதை எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த கேரமலைஸ் பண்ணி வச்ச சுகர் சிரப் அப்புறம் வெனிலா எசன்ஸ் இது ரெண்டையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எந்த கெட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நமக்கு கரெக்டான ஸ்டேஜில் வந்து கிடச்சிடும். கெட்டி இல்லாமல் கிளறினோடனையும் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட் ஜூஸையும் வந்து அதோட சேர்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. மொத்த ஜூஸையும் ஊற்ற வேணாம், கொஞ்சோண்டு இருக்கட்டும். நான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்போ தான் ப்ளம் கேக் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, அதனால் வந்து நான் கொஞ்சோண்டு அந்த ஃப்ரூட் ஜூஸை வந்து எடுத்து வச்சிடுறேன். இதுதான் நமக்கு தேவையான பதம். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பேக்கிங் பேனில் மாற்ற போகிறோம். நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த பட்டர் பேப்பரை வந்து நம்ம உள்ளே விரிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா உள்ளே நீங்கள் ஆயிலோ அல்லது பட்டரோ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கு ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி மடிச்சிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பட்டர் நான் இப்போ இந்த கேக்குக்கு யூஸ் பண்ணியிருக்க பட்டர் ப்ளஸ் பட்டர் பேப்பர் எல்லாமே வீட்டிலையே பண்ணது தான். அதுக்கான வீடியோ லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து வீட்டிலையே பட்டர் தயாரிச்சுக்கலாம். இந்த பட்டர் பேப்பரும் நீங்கள் கடையில் வாங்க தேவையில்ல, வீட்டிலையே செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மடித்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பேனோட அளவுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயிலோ பட்டரோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இப்போ தயாரித்து வச்ச மாவு வந்து ஊற்றிடலாம். மாவு வந்து நிறைய ஊற்றிடாதீங்க, நான் ஒரு அரை அளவு ஊற்றிருக்கேன். இதை வந்து இப்போ குக்கரில் வந்து நம்ம வச்சிடலாம். குக்கர் வந்து சூடாக இருக்கும், ஒரு 20 நிமிஷம் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் அதனால் சூடாகவே இருக்கும். இப்போ உள்ளே கை வச்சு பாருங்கள், நல்லா சூடானதும் இதை வந்து உள்ளே வந்து வச்சுருங்க. இந்த பேக்கிங் பேனை உள்ளே வச்சதுக்கப்புறம் குக்கரை மூடி குறைஞ்சது ஒரு மணி நேரமாக தான் ஆகும். ப்ளம் கேக் செய்ய கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகும். எனக்கு வந்து 1.5 மணி நேரம் வந்து ஆச்சு. மிச்சம் இருக்கிற ப்ளம் கேக் பேட்டரை நான் இன்னொரு சின்ன பேனில் ஊற்றி வச்சேன். இப்போ பாருங்கள் அதுதான் ஃபஸ்ட்டு ரெடி ஆயிருக்கு. ப்ளம் கேக் ரெடி ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு குச்சியை வந்து கேக்கில் குத்தி பாருங்கள். அது வெளியில் வரும்போது வந்து அதில் எதுவுமே ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம இந்த கேக்கை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். சூடாக இருக்குது அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து வெளியில் எடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மோல்டுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. குக்கரில் வந்து விசிலும் கேஸ்கட்டும் நீங்கள் போடக்கூடாது, அதை கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கோங்க. ப்ளம் கேக் வந்து நான் மோல்டுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த ரவுண்ட் ப்ளம் கேக் வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. சின்ன பேனில் ஊற்றி வச்ச அது வந்து 1.5 மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் 1 மணி நேரத்துக்கு அப்புறமே நீங்கள் எடுத்து பாருங்கள், அதுக்கு முன்னால் திறந்து பார்க்கக்கூடாது. அப்புறம் கேக் வந்து சரியாக வேகாது. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நீங்கள் கேக்கில் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வெந்திருக்கா வேகலையான்றது தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் டெலிஷியஸ் ப்ளம் கேக் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணிட்டோம். இன்னொரு பானையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஓரங்களை வந்து கத்தியை வச்சு நீங்கள் எடுத்து விட்டுட்டு கீழே வச்சு தட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள் அந்த பட்டர் பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான கேக் வந்து கரெக்டாக ரெடி ஆயிரும். பார்த்து மெதுவாக ரிமூவ் பண்ணுங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேக்கை எடுங்க. சூடாக இருக்கும்போது எடுத்தீங்கன்னா கேக் வந்து உடைஞ்சிரும். இப்போது இதை வந்து கட் பண்ணி
நம்ம சாப்பிட்லாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து சாப்பிட்லாம். நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி சாப்பிட்றதுனால இன்னுமே சூப்பராக இருக்கும். இதே ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிஷா டெக்னிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.